உத்தரப்பிரதேசம் நானே தரமற்ற கல்வி முறையை கொண்ட மாநிலம்ங்கிறது தான் எல்லோரோட நினைவுக்கும் சட்டன்னு வரும் அதை நிரூபிக்கிற விதமா அங்க இருக்கிற அரசு பள்ளிகள்ல ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீ போடுறதுக்கும் பக்கோடா சொல்றதுக்கும் டயர் பஞ்சர் போடுறதுக்கும் சிறப்பு பயிற்சிகள் கொடுக்கறாங்க இந்த திட்டத்துக்கு கற்றுப்பாருன்னு பேர் வச்சிருக்காங்க டீ பக்கோடா போடுறது இல்லாம பஞ்சரோட்டுறது பயிற்சியோட சேர்ந்து பழசாறு தயாரிக்கிறது தச்சுத் தொழில் விவசாயம் இதெல்லாம் பத்தி மாணவர்களுக்கு பயிற்சி தர இருக்கிறதா உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவிச்சிருக்கு அங்க அதே பாஜக ஆட்சி நடைபெறக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்துல குணா மாவட்டத்துல அண்மையில நடைபெற்ற ஒரு கல்லூரி திறப்பு விழா நிகழ்ச்சியில பங்கேற்ற அந்த தொகுதியினுடைய பாஜக எம்எல்ஏ பண்ணாலால் மாணவர்கள் படிச்சு பட்டம் வாங்குறதுனால எந்த பலனும் கிடைக்காது பஞ்சர் கடை வச்சு அவங்கவங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்க வேண்டியது தான் கற்று தேர்ந்த அறிவுஜீவி போல பேசினாரு தன்னோட கட்சி எம்எல்ஏ ஓட இந்த பேச்சுல மயங்கியோ இல்ல அது அப்படியே கொள்கை சார்ந்து உள்வாங்கியோதான் யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி பள்ளி சிறுவர்களுக்கு பஞ்சர் போடுற பயிற்சி தொடங்கியிருக்காரு போல மேலும் பிரதமர் மோடி ஏற்கனவே ஒரு முறை பக்கோடா விற்கிறது ஒரு வகையான வேலை வாய்ப்பு பேசினதுனாலையும் அவரோட சகா அமித்ஷா அதுல வெக்கப்பட ஒன்னும் இல்லையே அப்படின்னு அதுக்கு ஒத்து ஊதியதும் கூட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தோட ஓட செவிகள்ல வாக்கா ஒழிச்சிருச்சு போல செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க இங்க நாம எந்த தொழிலையும் குறைச்சு மதிப்பிடல அதோட சிறப்ப தாழ்த்தவும் இல்ல ஆனா பள்ளிக்கூடத்துல தொடக்க நிலை நடுநிலை கல்விங்கறதெல்லாம் ரொம்ப கவனமா கையாளப்பட வேண்டிய கட்டம் கடந்த ஆண்டு மத்திய அரசு பிரதமருடைய விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்ததையும் உத்தரப்பிரதேச அரசோட இந்த பள்ளிக்கூட டீ பயிற்சி திட்டத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதோட மறைமுக நோக்கமே இப்படிப்பட்ட தொழில்களை கொண்ட குடும்பத்தினரோட வீட்டு பிள்ளைகள் ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ வழக்கறிஞராகவோ நிபுணத்துவம் பெற்றுவிடக் கூடாதுங்கிறது தான் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேச அரசை உற்று நோக்கும் போது அங்கு வருணாசிரம கொடி உயரப் பறக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாகிறது